திடீர் வீழ்ச்சி, அசுப செலவுகள் சார். அசுப செலவுகள், அசுப செலவுகள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செலவு, மத்தவங்ககிட்ட பொருள் கொடுத்து ஏமாந்து போறது, திருடு போறது, இது சுப செலவுகள். அப்படின்னா சுப செலவுன்னு எழுதிருக்கா இங்க, இதுக்கு சுப செலவுன்னு எழுதிருங்க, மேல இருக்கு சுலவு சுப செலவுன்னு எழுதிருங்க. இது மூணுத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடுறேன், உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இருப்பதை எடுத்து செலவு செய்தல் சார். இதுல என்ன புரியல நீங்க கேட்கலாம், எடுத்துல நான் சொல்றேன், உள்ள எழுதுருங்க. இது ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம், இது இந்த மாதிரி எழுத வேண்டியது சார். ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம் தேவையில்ல, அப்படியே எழுதி. ஆமா சார், தொழில் தொழில் வீழ்ச்சி சார், வறட்சி போட்டுட்டோம். தொழில் வீழ்ச்சி தான், தொழில் வீழ்ச்சி சார். அதாவது நீங்க கேளிக்கைன்னு போட்டாவே அந்த தொழில் வீழ்ச்சி தான் சார். நல்லா புரியுது, எழுதிட்டீங்களா சார்? இது வந்து உங்களுக்கு இந்த இன்றைய கால நவீன காலத்தில் என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்றோமோ அதை வச்சுதான் நான் போட்டிருக்கு. உங்களுக்கு சமஸ்கிருதத்திலேயோ மற்ற இதுலயோ புரியாத வார்த்தையிலேயே நான் கிளாஸ் எடுக்கல, முதல்ல எனக்கு தெரியாது அதெல்லாம். அதுதான் இன்னொரு ஒரு திருக்குறள் எனக்கு இன்னும் மனப்பாடம் பண்ணதில்லை நான். காரணம் என்ன, மனப்பாடம் பண்றதே எனக்கு வராது ஆரம்பத்திலிருந்தே. அது அதனால இதையே நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியதுல ஜஸ்ட் புரிஞ்சுங்கன்னா போதும். இது இது மனப்பாடம் பண்றமா இருக்கான்னு முதல்ல பாருங்க. இந்த ரெண்டு நாலு ஆறு பத்து நம்ம சொல்லும் போது இது பொருளாதார முன்னேற்றம் கிடுகிடுன உயரும், ஆனால் மன திருப்தி மந்தியம். அப்படின்னா என்ன மீனிங்? இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? இது ஒரு ஒரு கிரகம், ஒரு கிரகமோ ஒரு பாவமோ அவர்களுக்கு அவர்களுக்கு தசாபுத்திகளோ இந்த மாதிரி தொடர்பு கொண்டா அவங்களுடைய வாழ்க்கை முறை என்பது பொருளாதாரம் நல்லா உயர்ந்துகிட்டே இருக்கும், ஆனால் மன திருப்தி இருக்காது. எப்படி திருக்காது, எப்படி இருக்காதுன்னா, காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துக்குவாங்க, எழுந்துட்டு எல்லாம் குளிச்சுட்டு குளிச்சுட்டு ஒரு ஆறரை மணிக்கு போய் வெளியே நின்னா ஒரு பஸ் ஒன்று வரும், கம்பெனி பஸ், அதில் ஏறி உட்காருவாங்க. அது அப்படியே இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போயிட்டு கரெக்டாக ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு இடத்துல போய் இறங்குவாங்க, ஆபீஸ் விட்டு இறங்குவாங்க. இறங்கி ஒன்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு ஆறரை மணிக்கு அந்த பஸ்ஸு கிளம்பும், அதேமாதிரி ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு நைட்டு ஒரு ஒன்பதரை மணிக்கு கொண்டாந்து விடும். என்ன சார் வந்துட்டு என்ன ஆகுனா, ஒன்பது மணிக்கு கொண்டாந்து விட்டோடனே அப்புறம் வீட்டுலேருந்து மெயின் ரோட்லேருந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஒன்பதே முக்காவுக்கு வந்துட்டு ஒரு பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு டிவி சீரியல் பார்க்க முடியாது, உலகத்து நாட்டு நடப்பு எதுவும் தெரியாது, வீட்டுக்கு வந்தோடனே பொண்ணு தூங்கிட்டு இருக்கோம், பையன் தூங்கிட்டு இருக்கோம், மனைவியும் அரை தூக்கத்தில் வந்து திறப்பாங்க, சாப்பாடு நீங்களே எடுத்து போடு சாப்பிட்ருங்க எனக்கு டயர்டாக இருக்குன்னு வாங்க, நம்மளே எடுத்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு மீண்டும் காலையில் என்ன பண்ணோம் அதேமாதிரி போகணும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெர்மனன்ட் ஜாப், நல்ல சேலரி, உங்களுக்கு நல்ல சேலரி இருக்கும், தேவைப்பட்டா சண்டேவிலும் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்ப லைஃப்ங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு இயந்திர தனமா போயிட்டு இருக்கும். இந்த வாழ்க்கை நல்லதா அது கெட்டதா சார்? ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது சம்பளம் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் வருதுன்னு வச்சுங்களேன், இதுல ஒரு குறிப்பிட்ட பங்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு எண்பதாயிரம் ரூபாய் சேர்த்து சேமித்து வச்சிடலாம், ஒரு நாலஞ்சு வருஷத்துல வீடு வாங்கினா வாங்கிடலாம், லைஃப்ல ஒரு செட்டில் ஆயிடலாம். அதனால இது வந்து நல்ல அமைப்பு தான், இது மோசமான அமைப்பு இல்லை. கொஞ்சம் ஸ்டே என்ன ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அறிவுபூர்வமான வாழ்க்கை முறை. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வீடு வாகனம் இதெல்லாம் கிடைச்சிடும், அவங்க வாழ்க்கைக்கு உண்டான லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிடலாம், நல்லா உழைப்பாங்க. இது வந்து நல்ல அமைப்பு தான். யார் அப்புறம் சொல்றேன், எல்லா எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல எல்லா காலகட்டத்தில இருந்தா லைஃப் வந்து மிஷினா போயிடும். ஓகேங்களா, லைஃப் வந்து இயந்திரதனமா இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த மாதிரி வாழ்க்கை. இது வந்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், ஆனா மன திருப்தி கம்மியா கம்மியா தான் இருக்கும். ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது, ஒரு ஒரு கேளிக்கை இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது,
எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆபீஸ் நினைப்பே இருக்கும், பிசினஸ் நினைப்பே இருக்கும், டென்ஷனாகவே இருப்பாங்க. கொஞ்சம் லீவ் போட்டாலும் பிரச்சனையாக போயிடும், அடுத்த வேலையை நம்ம மீண்டும் வந்து செய்யணுன்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய இந்த பாவத்தோட தன்மை. இன்னும் 3:7-11 என்னன்னா, காலையில ஒரு 10 மணிக்கு 9:30 ஆபீஸ் விட்டு வீட்டை விட்டு கிளம்பி 10 மணிக்கு ஆபீஸுக்கு போயிட்டு ஒரு 10:30 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சு ஒரு 11 மணிக்கு டீ சாப்பிட்டு ஒரு 12:30 மணிக்கு லஞ்சுக்கு வந்து ஒரு 2:30 மணிக்கு மீண்டும் ஜாயின் பண்ணி ஒரு 3 மணிக்கு டீ சாப்பிட்டு வெளியே வந்து ஒரு 4:30 மணிக்கு டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துடுறது. இந்த முறை விதமான முன்னேற்றம். மாசம் ஒரு 30,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25,000 செலவு பண்ணிட்டு ஒரு 5,000-10,000 சேமிச்சு வைக்கிறது. இது மோசமான அமைப்பா? பரவாயில்ல, சந்தோஷமா 7 மணிக்கு வந்து குழந்தைகள் எல்லாவற்றையும் ஜாலி நண்பர்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா போகுது. மிதமான முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், மத்தியம் தான் ரொம்ப கிட்டுக்கிட்டுன்னு உயராது. கிட்டுக்கிட்டுனா என்னன்னா கிராமத்து பாஷை தான் அது, இருந்தாலும் வேற வழி இல்லை. இந்த மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும், ரொம்ப இலக்கணத்தோடு நடத்த முடியாது இல்லையா. அப்ப கிட்டுக்கிட்டுனா என்ன அர்த்தம் சார்? ஆக்சுவலா ரொம்ப வேகமா டக்கு டக்குன்னு போறது, அப்படி வேகமா முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப வேகமா வருது. அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வருவார், ஒரு அப்பதான் வீடு வாங்கி லோன் போட்டு கட்டுவாரு. பையன் என்ன பண்ணுவோம் அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு சொந்தமாக ஃப்ளாட் வாங்கிட்டு போயிடுவான். இதுதான் கிடுகிடு வளர்ச்சி. ஓகேங்களா? இது 1:7-11 இந்த மாதிரி, அதாவது இது அகத்தை அதிகமாக அனுபவித்து புறத்தை புறந்தெல்லாம் இருக்குது. இது அகத்தை குறைவாக புறத்தை அரவணைச்சு, இது அகத்தை குறைவாக அனுபவிச்சு புறத்தை வந்து முழுக்க கட்டி காக்கக்கூடிய. இந்த 5:9 என்னன்னா, எந்த வேலைக்கும் போக மாட்டாரு, கேட்டா இவர் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காது, இவர் வேலை கொடுக்கறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை அப்படின்னு. சில பேர் இருக்காங்க சார், என் படிப்பு வேலையே இல்லை சாருங்கிறார். எனக்கு ஒருத்தர் அது மாதிரி காவடியா சொல்றாரு, எனக்கு வேலையை யாரும் வேலை தர மாட்டானே, என் தகுதி எங்க வேலை இல்லை சார், இந்தியாவில் என்ன படிச்சிருக்கீங்க? பி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். பி எலக்ட்ரானிக்ஸ் நிறைய வேலை இருக்கு, என் தகுதிக்கு இல்லையே, எவனோ என்ன சேர மாட்டானே, இன்டர்வியூ போனா வேணான்றாங்க சார். ஏன்னா என்ன சேர்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு, எனக்கு வேலை தர அளவுக்கு அங்க யாருக்கும் அறிவு இல்லை அப்படின்னு ஒரு காமெடியா சொல்ற. அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கேளிக்கை, இருப்பதை எடுத்து செலவு செய்தல். இருப்பதை எடுத்து செலவு செய்தல் என்ன அர்த்தம் சார்? சொத்து இருக்கும், அப்பா இருப்பாங்க, ஒரு 40-45 வயசு வரைக்கும் அப்பா சாப்பாடு போடுவாரு, 50-55 வயசு மேல பையன் சாப்பாடு போடுவாங்க. இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அப்படி சாப்பிட்டு உள்ள வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமா ஒரு பொருளாதார ரீதியா கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஃபால் ஆயிட்டு வருது. இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குந்தி தின்றா குன்றும் ஆளும். அப்படின்னா குந்தி தான் நான் உட்காந்து சாப்பிட்டா, எந்த வேலையும் செய்யாம உட்காந்து சாப்பிட்டா குண்ட அளவுக்குன்னா பெரிய மலை அளவுக்கு செல்லும் இருந்தாலும் அது எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கேளிக்கைன்னு வரும்போது என்னன்னா, நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் அது இதுன்னு போகும்போது பணம் நிறைய செலவாகும். இவங்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் போடுவாங்க, நல்ல என்ஜாய்மெண்டா இருப்பாங்க, ஊதாதாரமா செலவு பண்ணுவாங்க, வேலைக்கு எதுவும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி அமைப்பு இது. 3வது இது 3 மாசத்துக்கு ஒன் டைம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது, 4 மாசத்துக்கு ஒன் டைம் எவனாவது பணத்தை திருட்டு போகுது. இந்த மாதிரி லைஃப்ல ஒரு வலி, டென்ஷன், வேதனை, திடீர் வீழ்ச்சி, ஒரு ஆக்சிடென்ட் ஆனா என்ன ஆகும், ஒரு 4 மாசம் படுப்பார், அப்புறம் மீண்டும் போவார், அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு மீண்டும் ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த மாதிரி லைஃப்ல எப்போதுமே ஒரு போராட்டமா இருந்துகிட்டே இருக்குது. அதனால இந்த 4 கேட்டகரியில இது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், 4 ஃப்ரீயா பிரிச்சிருவேன் சார். அதாவது லைஃப்ல இது 2 தான் ரொம்ப முக்கியம், இதுவும் வரக்கூடாது, இதுவும் வரக்கூடாது. இது ஓரளவுக்கு பரவாயில்ல, 8-12 எப்பவுமே வலி வேதனைகளையும் டென்ஷன்களையும் அவமானங்களையும் உழைப்பு வீணா போறதுமே கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதையும் தரக்கூடிய அமைப்புங்கிறதால இது 8:12 மோசமான வாழ்க்கை சொல்லியிருக்கு சார். ஓகே சார், இதுல மனித வாழ்க்கை வந்து நம்ம வந்து 3 பிரிவா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, 1 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் சார் அகம் சார்ந்த வாழ்க்கை,
இது என்ன மீனிங் புரியுதா சார்? அகம் சார்ந்த வாழ்க்கைனா என்ன? சென்டிமெண்ட், யாருக்கும் கட்டுப்படாத வாழ்க்கை தான் அகம் சார்ந்த வாழ்க்கை. நிர்பந்தம் இல்லாத வாழ்க்கை. நிர்பந்தம்னா என்ன சார்? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்படிலாம் இல்லாம ஒரு ஃப்ரீடமா என்ன சார், என்ஜாயபிள் லைஃபா இருக்கும். என்ஜாய்மெண்ட்ங்கிறது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா சார்? என்ஜாய்மெண்ட்ங்கிறது அகம் சார்ந்தது சொல்றோம் இல்லையா. அப்ப குழந்தைகளுக்கு என்ன, எந்த நிர்பந்தம் இருக்கக்கூடாது. அவன் பாட்டுனு விட்டணும், அவன் பாட்டு படிக்கணும். கரெக்டுதான் சார், அந்த மாதிரி இருக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓரளவுக்கு லிமிட்டா, அதாவது அது வந்து எஜுகேஷனுங்கிறது, எஜுகேஷனுங்கிறது எந்த பாவம் சார் இல்ல. லிபரல்னா என்னன்னா சார், அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, அப்பா வறுமையில் இருக்கக்கூடாது, குடும்பம் வறுமையில் இருக்கக்கூடாது, வறுமை